எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் என்னமோ நடக்குது. இந்த படம் வர வரைக்கும் நாங்க என்னதான் நடக்க போதோ அப்படிதான் இருந்தோம். ஏன்னா ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு வந்த படம். படத்தை பார்த்து உங்களுடைய எழுத்து மூலியமாகவும் உங்களுடைய கருத்து மூலியமாகவும் விமர்சனம் மூலியமாகவும் வெற்றி அடைந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது தெரியுது ஒரு நல்ல படம் தான் வந்து எல்லாரும் ஒன்னா செஞ்சு ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த நல்ல படத்துல நானும் ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சிக்கந்தி இந்த படம் டைட்டில் வச்சு ஆரம்பிக்கிறோம். எனக்கே சரியா சொல்லல, நான் தப்பா சொல்லி அதுக்கு பேருடையது எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் ராணி மிஸ்டர் கிடைச்சது. ஸோ என்ன பண்ணுறதுக்கு முதல் அங்கீகாரம் கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் இந்த நிகழ்ச்சி. அதே சமயத்தில் இங்கே உங்க முன்னாடியே வேற எங்க பெரிய ஆட்கள்லாம் அப்படி இல்லாமல் பத்திரிகைகள் மீடியாக்கள் மூலமாக உங்க முன்னாடி ஓப்பன் பண்ணணும் இந்த டைட்டில் அப்படின்றது தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு நண்பர்களும் உங்க முன்னாடி இந்த டைட்டில் டைட்டில் சிக்கண்டி முழு கதையும் சொல்ல முடியாது. பட் இது ஒரு தெரிஞ்சே நம்ம கண்டுக்காம விட்டுட்டு இருக்கிற ஒரு சமூக குற்றத்தை பற்றின ஒரு விஷயம். இது ஒரு சோசியல் த்ரில்லர். சிகண்டி வந்து மகாபாரதத்துல ஒரு கேரக்டர். அது வந்து ஒரு போர்ல வந்து பீஷ்மரை வீழ்த்துறதுக்காக அர்ஜுனன் உபயோகப்படுத்துனதான் சிகண்டி. சிகண்டியா விஜய் அர்ஜுனன் யாருங்கிறது முடியாது. எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். யாருங்கிறது தெரிஞ்சதுதான் எல்லா குடும்பங்களும் தெரிய அனுபவிக்கிறதா அப்படியான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி.
நீங்க என்ன நடக்குது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவேற்றீங்களோ அதை விட டபுள் மடங்கு செகண்ட் டே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஒரு எச் ஆஃப் த சீட் எல்லாம் இருந்தது. ஸோ எங்கள் டீம் அதே டீம் சார் வெங்கடேஷ் சார் கேமரா பண்ணுறது அந்த டைரக்டர் ராஜ் பாண்டே மியூசிக் பிரேம்ஜி அவர்கள். ஸோ அதே டீம் தான் எங்களுக்கு ஃபுல் படமாக திருப்பி வருது. ஸோ இந்த படம் எப்படி நீங்கள் வரவேற்றணும் அதே மாதிரி செகண்ட் டே வரவேற்றீங்கன்னு சொல்லிட்டு நம்பி தேங்க்ஸ். எனக்கு அது வந்து நேற்று தான் எனக்கு கதை சொன்னாங்க ஸ்டோரியில் வந்து கேர ஹீரோயின் ஹீரோ அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. அது எப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு அதை ஸ்டோரி சொல்லும்போது இன்னும் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல. பட் ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பாக இருக்கும். இந்த ஃபில்மே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கணுங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனால கேரக்டர்ஸாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஹீரோங்கிறது ஹீரோயின் இருங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல எனக்கு இந்த ஸ்டோரியில். ஆனால் ஃபுல்லாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டோரி ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.